ரிஷபராசி நேயர்களே, நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணுவேன். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உதவி பண்ணவும் அவங்களை பற்றி தப்பாக பேசலாம். அப்படி இருக்கும்போது காதில் மனசு சங்கடப்படும். என்னடா அது இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ விஷயம் பண்ணோம், என்ன போய் தப்பாக நினச்சிட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணம். ஒரு தந்தையார் சொன்னார், சார் என் குழந்தையை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 வளர்த்தேன், கடைசியில் பார்த்தா என்னையவே எதிர்த்து சொல்லிட்டா சார், நான் என்ன பண்ணுறது? என்றைக்குமே நம்மளுடைய முதுகு எலும்போடைய பலம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம எதிர்த்து யாரையாவது சொல்கிறோம், அப்படி பேசவே கூடாது. யாராவது உங்களை சொல்கிறா பின்னாடி நம்மளை பற்றி தெரியுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் எவ்வளோ பெரிய தீய கஷ்டங்கள் இருந்தாலும் ஜெயித்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்பப்போ சில பேர் நல்ல விஷயத்தை சொல்லுவா, சில பேர் எதிர்மறையாக சொல்லுவா. முடிஞ்ச வரைக்கும் இறைவனோட வழிபாட்டில் இன்றைய தினத்தை கழிக்கணும். கிருத்தியை ரோகிணி நட்சத்திரத்திற்காக, முக்கியமாக மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்காக வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள்.